எஸ்ஐ சைக்காலஜியில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சிங்கிள் ப்ளூரல் கேட்குறாங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஆக்சுவலி என்னென்னா ஒரு சில மோஸ்ட்லி இதுலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில நவுன் வந்து ப்ளூரலாக சேஞ்ச் ஆகும்போது வவ்வல்ஸில் மாறும்னு சொல்லியிருக்காங்க. மேன், ஃபுட், டூத், கோஸ், இது எல்லாமே வந்து ஏஇஐஓயு அதான் வவ்வல்ஸ். இங்கே வந்து இ லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஸில் முடிஞ்சால் இஎஸில் மாறும் ஓகேங்களா. அது எதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட்டு இதுதான் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு ஐஃபனேட்டட் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது எஸ் ஆட் பண்ணணும். இங்கே எஸ் எதில் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் பிரச்சனையே. ஃபஸ்ட்டில் ஐஃபனேட் போட்டு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கா, ரெண்டு வேர்டு இருக்குது. அது எந்த வேர்டில் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சைடு வேர்டில் தான் ஆட் பண்ணோம், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க ஓகேவா. ரெண்டு வேர்டு இருக்குது, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று. எஸ் எந்த பக்கம் ஆட் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேர்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வேர்டு, ஃபஸ்ட்டு வேர்டில் எஸ் ஆட் பண்ணிடணும் ஓகேங்களா. பாசர் பைனா பாசஸ் பை, சிஸ்டர் இல்லைனா சிஸ்டர்ஸ் இல்லாம், பிரதர் இல்லைனா பிரதர்ஸ் இல்லாம், ரன்னர் அப்னா ரன்னர்ஸ் அப். பாசஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ரன்னர்ஸ் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க.